ಆತ್ಮ ನಮಸ್ಕಾರ ಸಿದ್ಧ ಸಮಾಜ ಸ್ಥಾಪಕರ ಜ್ಞಾನಪಿತ ಜಗಜ್ಯೋತಿ ಅಪ್ಪ ಆಪ್ಕ ಆತ್ಮ ನಮಸ್ಕಾರ ವಾಂಗ ವಿಡಿಯೋಕ್ಕೆ போலாம் நம்ம நண்பர் சகோதரர் கர்நாடகல இருக்காரு நித்யானந்த பக்தர் அவரு ரொம்ப தீவிர பக்தம் நித்யானந்த ஆகாஷ் கீதை சித ஆகாஷ் கீதை நூல் இருக்குது அது மாதிரி நிறைய நூல் எழுதியிருக்காரு நித்யானந்த நிறைய கர்நாடகா புறா சுற்றி இருக்கார் அப்புறம்தான் அவர் வந்து கணேஷ்புரி போனது அது அவர் இருக்கும்போது நடந்தால் சில நிகழ்வு அவர் சொல்கிறாரு நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா சொல்கிறது நம்ம கேட்போம் ஆத்ம நமஸ்காரம் நல்லா ஆத்ம தத்துவமாக அதை நடந்த நிகழ்ச்சி அங்கே விசாரிச்சுட்டு தேடி கேட்டு எழுதுனா நூல் இது அதெல்லாம் அவர் சொல்ல போகிறாரு அதை நம்ம கேட்போம் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரம் சொல்லுங்க ஆத்ம நமஸ்காரம் ஓம் நமோ பகவதி நித்யானந்தே 1925 அவரு வந்து மங்கூர் பக்கத்துல ஒரு ஊர்ல இருக்கிறாருங்க தமிழ்நாளும் அவங்க வீட்டுல இருக்காரு கிருஷ்ணா பாலின்னு பேர் சாமி பேர் சொல்லுங்க நித்யானந்த பகவான் நித்யானந்தர் அங்க இருக்கிறாருங்க சரி சரி கிருஷ்ணா ராயர் அப்படின்னு கிருஷ்ணா ராயர் வீட்டுல இருக்கிறாருங்க அப்போ அவங்க வீட்டுல கமலாபாயிங்கிறதுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது எந்த ஊர் இது இது இதுக்கு பக்கத்துல உடுப்பி பக்கத்துல சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் அவங்க வீட்டுல வெளிய வெளிய இடம் இருக்கு போல அவங்க படுத்திருக்கிறாரு அப்போ அந்த ஊர்ல ஒருத்த அப்பையாங்கிறவரு அப்பையாங்கிறவர் ஒரு மந்திரவாதி இருக்கு அப்படி சொல்லுங்க அந்த மந்திரவாதி வந்து இந்த திருப்பி இந்த ஆத்மா ஆத்மா இந்த பிரேதங்கள் எல்லாம் வசதிப்படுத்திக்கிட்டு மங்களூர்ல இருந்து பூவெல்லாம் தெரிவிக்கிறது உடனே உடனே பவாடம் பண்றது அப்புறம் ஏதாச்சும் அவங்களுக்கு அப்படி இப்படி மந்திரம் காட்டுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரு வந்து நித்யானந்தருக்கு ஒரு பயலை மந்திரிச்சு கொடுக்குறாரு நீ சாப்பிடு சாப்பிடுன்னு நித்யானந்தருக்கு அந்த பயலைய அவரு வாங்கி சாப்பிடுறாரு சாப்பிட்ட நித்யானந்தர் சாப்பிட்ட உடனே அந்த அப்பையாங்கருக்கு உடனே வயிறு வீங்கி அங்க ஹாஸ்பிட்டல் போய் இறந்துடுறாரு ஒரு மாதிரி வயிறுல இதாகி இறந்துடுறாரு அப்ப அவரு இங்க பையன் யாரு அந்த அப்பையாங்கிற பையன் வந்து ரொம்ப கோவம் வந்து இவரை அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி சத்தம் உடைத்து வர்ற அப்படி அப்ப இல்லப்பா நான் ஒண்ணுமில்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்புறம் அவரு கூப்பிட்டு அவருக்கு தீட்சை கொடுக்குறாரு அப்பையன் மகனுக்கு ஆமா 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 அப்புறம் அப்பையாவுக்கும் அவங்க வந்து ஒரு காலத்துல தத்தாத்திரைய பூஜை பண்ணிட்டு இருந்தவரு இப்ப இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு மோட்சத்தை கொடுக்கறாரு இறந்தவருக்கு அப்புறம் அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சது அப்புறம் இன்னொன்னு வந்து கணேஷ்புரிக்கு அவங்க ஒருத்தர் வந்து ஒருத்தர் கிருஷ்ணா பாய்ங்கிற வீட்டுல ரொம்ப நாள் இருக்காரு அவரு அதை நேற்று சொல்லிட்டு அவருக்கு அது இது பக்கத்துல என்ன சொல்றாரு அப்ப கொஞ்சம் சின்ன வயசா இருக்கிறாரு அவரு யாரு நித்யானந்தர் சரி இல்ல நீங்க இரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பந்த பாஸ்கே இருக்கிறாரு அவங்க அம்மா அம்மா நினைச்சிருக்காரு அவரை யாரே அந்த கிருஷ்ணா பாயிங்கிறீங்களோ அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்காரு அப்ப அந்த அம்மா இல்ல இரு இந்த மாதிரி ரொம்ப நாளா ஐயா நீ போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க அப்படி வேதனைப்படாதீங்க நான் உங்களை விட்டுட்டு போயிட்ட கூட முன்னாடி இந்த கொஞ்ச நாள்ல கரண்ட்னு ஒண்ணு வரு அந்த கரண்ட்ங்கிற வந்தப்போ அந்த கரண்ட் சுவிட்ச் போட்டா இல்ல வேலை தெரியுது வீட்டுல அந்த லைட்ல நான் இருப்பேன் எப்போது
அந்த உங்க எப்ப கரண்ட் வந்து இங்க உங்க வீட்டுல லைட் எரியுதோ அப்போ உங்க வீட்டுல நான் அந்த லைட்ல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அப்படின்னா சமாதானம் பண்றாரு. அப்புறம் இன்னொன்னு அது ஊரு சொன்னீங்க நீங்க கேட்டீங்கல்ல உடுப்பி பக்கத்துல அந்த வீட்டுல ரொம்ப நாளா இருக்கிறாரு. அந்த இன்னொன்னு மறுபடியும் அங்கிருந்து போய் அவரு காணிங்காடுன்னு இருக்குது, காணிங்காடு நீங்க கேட்டிருக்கீங்க, அங்க அவர் ஆசிரமம் இருக்குது, அவர் கூட்டிருக்காரு. அங்க அவங்க கிருஷ்ணாபாய் வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் காணங்காடுக்கு போறாரு. காணங்காடுக்கு போனத கொஞ்ச நாள் அங்க எல்லாம் இந்த குகையெல்லாம் பண்ணிருக்காரு, அங்க தியானம் பண்றதுக்கு குகையெல்லாம் கட்டிருக்காரு. அப்ப கிருஷ்ணாபாயின்னு அங்க தங்கிச்சு அவங்க எல்லாம் ரொம்ப நாள் அவங்க மழை மாதிரி இருந்தாங்க நல்ல வீட்டுல, அவர் இருந்தாரல்ல சாமி வந்துரு, சரி பாக்க போவோம்னு அப்படின்னு குரு பார்க்க குரு பார்த்து போவோம்னு சொல்லி இது தர்பூசணி கல்லங்கடி பழம் வாங்கிட்டு ஒரு தூப்பணில அப்ப தண்ணி வச்சு குடிச்சிருக்கு, நடந்து போவாங்க கொஞ்சம் தூரம், அப்ப பஸ் வசதி இருக்காது. அது மாதிரி இப்போ அந்த தூப்பணில தண்ணி கொண்டுக்கிட்டு போறாரு. போன உடனே அங்க போனது அந்த அந்த பழம் வாங்கி நித்தியானது எல்லாத்துக்கும் அறிஞ்சு சாப்பிட சொல்லி கொடுக்குறாரு. குடுத்துட்டு அப்புறம் வந்து கிட்ட வந்தீங்கன்னா போறது இந்த மாதிரி குகை பண்ணிருக்கு பாருங்கன்னு சொல்லுங்க, அவங்க எல்லாம் போய் குகையை பாத்துட்டு வர்றாங்க. பாத்துட்டு வந்து கேக்குறாரு, அந்த பாத்தத்துல என்ன வச்சிருக்கிற அப்படின்னு குடு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த கிருஷ்ணாபாய் அம்மா வந்துட்டு என்ன சொல்ற, பாத்தத்துல என்ன குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாந்துப்பா, இது வர்றப்போ நாங்க எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு வந்தா அப்படின்னு, இல்ல இப்ப நீச்சு பாரு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த அம்மா பாத்திரத்தை நிறுத்தி சுட சுட கேசரி பாத்துரு பாத்திரம் நிறைய கூட கூட நிறைய கேசரி பாத்தா இருக்கு. அப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப குச்சியா இருக்கு, கண்ணு தண்ணி வர மாதிரி ஆனந்தமா இருக்கு. என்ன இருந்தாலும் கூட இருந்த அந்த ரொம்ப நாள் கூட திரும்பிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப குச்சியா எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அந்த அம்மாவை சாப்பிட்டு இது பண்ணுவாங்க, என்ன எல்லாம் பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க, இப்ப அந்த அவர் இருந்தாரு பாருங்க, அந்த கிருஷ்ணாபாய் வீட்டுல இருந்தாரல்ல ரொம்ப நாளா, அந்த வீட்டுல துளசி துளசி கட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அதுல ஒரு சமாதி இருக்குதுன்னு அந்த துளசி அவங்க வீட்டுக்கு முன்னாடி துளசி இருக்கு, துளசி செடி துளசி செடி பூஜை பண்றது வச்சிருப்பாங்கல்ல, அந்த முன்னாடி ஒரு கட்டை இருக்கு, அந்த கட்டையில இவரு எப்போது படுத்திருப்பாரு. அங்க சொல்லுவாரு இங்க ஒரு மகாத்மர் சமாதி இருக்குது, சமாதி இருக்குதுன்னு நித்யானந்தர் சொல்லிட்டே இருப்பாரு ரொம்ப நாளா. அப்புறம் அந்த அவங்க அந்த அம்மா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இது இது பொம்பை போயிடுறாரா கணேஷ்பூருக்கு போயிடுறாருங்களா, அப்ப அந்த வீடு என்ன பண்றாங்க, ஒரு பிளேஓவர் பிரிட்ஜ் ஆயிருக்குது அந்த இப்போ அந்த இடத்துல பிரிட்ஜ் ஆகி, அப்புறம் அந்த யாரு கிருஷ்ணாபாய் வீடு இருந்த இடத்துல அப்புறம் இது அவங்க எல்லாம் பொம்பாயில கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க பேர பிள்ளைகள்ல உடுப்பி பக்கத்துல பர்க்கலான்னு ஒரு ஊர் இருக்குது. அப்புறம் அந்த அந்த சுத்தி முத்தி உடுப்பி சுத்தி முத்தி இருந்திருக்காரு அந்த இவர் வந்து அந்த அம்மா கிருஷ்ணாபாய் அம்மா வந்து பக்கத்துல கிருஷ்ண அந்த ஊர் பர்க்கலான்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே அந்த சுத்தி மட்டி இருந்திருக்காரு. சரி ரொம்ப சந்தோஷம்.